ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அங்காடி தெருலாம் PS-2 ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், சோலா கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பொன்னியின் செல்வன் 2ல அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் போட்டிருந்த நிறைய அழகழகான ஜுவல்லரியெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றும் கிராமோட வேஸ்டேஜோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ திருவான்மியூரில் இருக்கிற மகாலட்சுமி கோல்டு அண்ட் டைமண்ட் மெர்ச்சன்ட் அங்கே எடுத்த வீடியோ தான். கடையோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சோலா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பிரைடல் கலெக்ஷன், சோலா கலெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து 31 கிராம் வருது. ஸோ வேஸ்டேஜுமே வந்து அதுலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சதுனால நான் செப்பரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து அந்த வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் வந்து ஸ்க்ரீனில் போடல, பட் நான் வந்து சொல்லியிருக்கேன், வீடியோலேயுமே வந்து காட்டியிருக்கேன். இது வந்து 35 கிராம் வந்து வருது. வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13% வந்து உங்களுக்கு வருது. இந்த கோல்டு வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷா அப்படி லைட்டான ஒரு ரெட் கலர் வந்து ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ராயல் லுக் கொடுக்கும். ஸோ அதுலேயே நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 3 லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி. அதுக்கடுத்தது மாங்காய் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், 63 கிராம் வருது. இது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த பொன்னியின் செல்வனில் போட்டிருந்த அவ்வளோ கலெக்ஷன்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அக்ஷய திருதிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ புக்கிங் வந்து ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ணி ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியைக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க, டைமண்ட்க்கு, சில்வர் ஜுவல்லரிக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்டேஜில் வந்து 5% வரைக்கும் ஆஃபர். அதாவது நம்ம வாங்குகிற ஜுவல்லரிக்கு ஒரு வேஸ்டேஜ் அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்லேருந்து 5% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எல்லாமே வந்து April 25th வரைக்கும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகான லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, மேலெல்லாம் மாங்காய் கொடுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் பீஸ் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து லிக்விட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்து 45 கிராம் அந்த மாதிரி வருது. உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா 13% வந்து வருது. இதுவுமே வந்து சோலா கலெக்ஷன்ஸ் தான். அதாவது சோலா கலெக்ஷன்ஸ்னால் சோழர்கள் கலெக்ஷன், அதுதான் வந்து சோலா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த லக்ஷ்மி மட்டும் கம்ப்ளீட் ஆன்டிக்கில் வந்து ஹைலைட் பண்ணி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் லக்ஷ்மி காயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கிராண்ட் ஹெவியர் டிசைன்லாம் கூட இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து 44 கிராம் வருது. உங்களுக்கு சேம் 13% வேஸ்டேஜ் வருது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ராஜாக்கள் போட்டிருக்கிற மாதிரி ஒரு மாலை ப்ளஸ் வந்து சோக்கர். சோக்கர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லுமே ஆன்டிக்கில் ஹைலைட் பண்ணி லிக்விட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கோல்டு பால்ஸ் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஜென்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாலை 13% வேஸ்டேஜில் 44 கிராமில் இருக்கக்கூடிய மாலை. ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ஹெவியாக போடாமல் இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான். அதில் அங்கங்கே வரிக்காயோட டிசைன் வந்து கொடுத்துட்டு ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மகாலட்சுமி கோல்டு அண்ட் டைமண்ட் மெர்ச்சன்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயுமே ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிபே, அதுக்கப்புறமா ஃபோன்பே, என்ன ஆன்லைன் பேமெண்ட் மோடு வந்து உங்களுக்கு ஓகேவோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி வாங்க வரோம் அப்படின்னாக்கா காரையோ சரி வண்டியவோ ரொம்ப ரிலாக்ஸாக வந்து பார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஃப்ளோர் வந்து வச்சுருக்காங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அக்ஷய திருதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock வரைக்குமே வந்து உங்களுக்கு கடை வந்து ஓப்பன்லேயே இருக்கும். அடுத்து ஃபுல்லுமே ரூபி எமரால்டு, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ரூபி அண்ட் எமரால்டு தான். இது வந்து 37 கிராம் வருது. உங்களுக்கு 13% வந்து வேஸ்டேஜ் வருது. ஸோ அதுலேயே டேக்லேயே போட்டிருப்பாங்க ஸ்டோனோட காஸ்ட் என்ன. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு காஸ்ட் இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ கோல்டுக்காக நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கிளியராக வந்து டேக்லேயே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பிரைடல் கலெக்ஷன் தான். பிரைடல் கலெக்ஷனில் பிஎஸ், இப்போ வந்து பிஎஸ்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன்.
ஸோ நிறைய இந்த ஆன்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து ஒரு சிம்பிள் சோக்கர் வந்து எனக்கு ரூபி எமரால்டில் வந்து போடணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ஆசை இருந்தது. ஸோ அதனால தான் இதில் வந்து ஒரு பீஸ் நான் வந்து உங்களுக்கு போட்டுமே காமிச்சிருப்பேன் வீடியோவில். அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு நீட் அண்ட் ராயல் லுக் இருந்தது. இந்த ஒரு சிங்கிள் பீஸ் போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ரூபியும் இருக்குது எமரால்டும் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸு, டேக்கில் கிளியராக ஸ்டோனோட காஸ்ட்டு இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 34 கிராம் வருது, ஸ்டோன் வந்து பார்த்திங்கனாக்கா 16,000 வருது, வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு சேமாக அந்த டேக்கில் இருக்கிற மாதிரி தான். இதில் கீழே ஃபுல்லுமே ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூபீஸ் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ஏடி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பீஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த க்ரீன் அண்ட் ரூபி அண்ட் எமரால்டு வந்து இந்த பேட்டர்னில் ரொம்பவே நிறையா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோன் காஸ்ட் மட்டும் 19,000 வரும், கோல்டோட இன்க்ளூட் ஆகாததுனால அதுவுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோன் ஜுவல்லரி வாங்கிறதுக்கு யோசிக்கிறதே வந்து அந்த கல்லுக்கு போட்ட காசு வந்து ரொம்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக போட்டு வாங்கிக்கிறதுனால உங்களுக்கு அந்த திரும்ப நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, இல்லை வந்து அதை சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்பையும் லாஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்கும் அடுத்தது நல்ல ஒரு பெரிய லக்ஷ்மி பெண்டன்ட் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான். என்னோடய உள்ளங்கை பெருசு இருந்தது இந்த டாலரே பார்க்குறதுக்கு. ரூபி அண்ட் எமரால்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பால்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 110 கிராம் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து 13% வேஸ்டேஜ் வருது. இதில் இருக்கிற கல்லுக்கு வந்து 19,875 ரூபா அந்த கல்லோட சார்ஜ் வந்து வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 176 கிராமில் வந்து வருது உங்களுக்கு 13% வேஸ்டேஜ், 42,000 கிட்டே இதோட ஸ்டோன் சார்ஜஸ் வருது. இது வந்து ஆக்சுவல் அந்த பொன்னியின் செல்வனில் இருக்கிற அதே கலெக்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து 176 கிராமு. ஸோ எவ்வளோ ஹெவியாக எவ்வளோ சூப்பராக மல்டி லக்ஷ்மி, அவ்வளோ லக்ஷ்மி வந்து வச்சுட்டு இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோக்கரில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 14 லக்ஷ்மி மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து ஒவ்வொரு இந்த ஹாரத்தில் மாங்காக்கும் நடுவுலையும் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்னதாக லக்ஷ்மி வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து அந்த லக்ஷ்மி பல்லாக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த சைட் வியூ பார்க்குறப்ப அது எவ்வளோ எம்போஸ் ஆகி எவ்வளோ அழகாக வந்து வெளில வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்காக வந்து அந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சேம் 13% வேஸ்டேஜ் பிரைடல் கலெக்ஷனில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 101 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. ஸோ இதில் வந்து ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் வந்து அந்த கோல்டோட வெயிட்டோட இன்க்ளூட் ஆகாது. மேலே சோக்கரில் உங்களுக்கு அன்னபக்ஷி மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே வந்து ஜிமிக்கி மாதிரி கொடுத்து அதில் பேர்ல்ஸ் வந்து ஷெல் பேர்ல்ஸ் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்சான ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய பெண்டன்ட்டில் வந்து அழகாக முடியுது. அந்த பெண்டன்ட்லேயுமே குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் ஜிம்கி வந்து கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்க்கு. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 39-40 கிராமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பீஸு, ப்ளஸ் வந்து ஒரு 92 கிராமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஹாரம். இது ரெண்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சோக்கர், சோக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அன்னலக்ஷ்மி மாதிரி கொடுத்துருக்காங்க. அன்னலக்ஷ்மி ரெண்டு சைடும் ரெண்டு கலசம் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே ஃபுல்லுமே ரூபி எமரால்டெலாம் கொடுத்து நல்ல ஒரு பெரிய யூ ஷேப்பில் யூ பேட்டர்னில் ஹாரமோட பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சட பெட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆன்டிக்கில் நிறைய பேர் வந்து ஓகே எவ்வளோ தான் இருக்கும் இது அப்படின்னாக்கா 190 கிராம் ஃப்ரெண்ட்ஸ், 190 கிராம் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சட பெட்டி அதுவும் கோல்டுலே வந்து வாங்கிக்கலாம். லக்ஷ்மி மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மி கொடுத்து மாங்காய் கொடுத்து அன்னபக்ஷி மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதை பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ஒரு ஜிமிக்கி தொங்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அடுக்குலேயும் ஒவ்வொரு லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்கிற மாதிரியும் அப்படியே மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மேலே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஸ்டோன்ஸ், ஏடி ஸ்டோன்ஸு, ரூபி எமரால்டு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜிம்காவோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இயரிங்ஸும் வந்து மேட்சாக வேணும் எனக்கு ஆன்டிக்லே அப்படின்னாக்கா அங்கே நிறைய கலெக்ஷன், இது எல்லாமே நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு மயில் மாதிரி இருந்துட்டு கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்துட்டு அதுக்கும் கீழே சின்ன சின்னதாக சலங்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஜிம்கி வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 14 கிராம் வந்து இது வருது, 13% வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வரும்.
ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 92-97 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு, 13% வேஸ்டேஜ். இதில் இருக்கிற ஸ்டோன் சார்ஜஸ் வந்து 13,000 கிட்ட வருது. டபுள் லேயரில் அந்த ராஜாக்கள் போட்டிருக்கிற மாதிரி ஒரு மீடியம் ஹாரம் தான் இது, மிடில் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஹாரம். ஸோ அது ஃபுல்லுமே கீழே லக்ஷ்மி கன் விநாயகர் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஷெல் பல்ஸில் பண்ணியிருக்க இந்த ஒரு மாடல் 141 கிராம் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பீஸ், அதனால் வேஸ்டேஜ் எதுவும் இன்னும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. இதெல்லாம் நியூ அரைவலில் வந்த கலெக்ஷன்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு கிராம் மட்டும் நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அக்ஷய திருதியைக்காக மகாலட்சுமி கோல்டன் டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பர் கஸ்டமர் கேர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 86 கிராம் அண்ட் 123 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக்கில் ஃபுல்லுமே ஏடி ஸ்டோன்ஸு, லிக்விட் ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, ஷெல் பேர்ல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராண்ட் 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 செட்டு தான் இது. ஸோ நல்ல ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு பீட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், 84 கிராம் வந்து உங்களுக்கு வருது. இது 111 கிராம் வந்து வருது, 111. இதுவுமே வந்து யூ டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு யாழி டிசைன் மாதிரி வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு அழகாக லக்ஷ்மி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தேரில் இருக்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட்டோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து 63 கிராம் வருது. மேலெல்லாம் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டாலர் வந்து நல்ல ஹெவியாகவும் திக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் வந்து கோல்டு வருது, அதுக்கப்புறமா பாட்டமில் வருது, நடுவில் உள்ளது எல்லாமே பீட்ஸாக வந்துடுது. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது இந்த கலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 89 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான், 89 and 57 இந்த மாதிரி 2 கிராமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். ஹாரம் நெக்லஸ், அதாவது சோக்கர் நெக்லஸ் இல்லை வந்து சோக்கர் ஹாரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக நீட்டாக வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சோலா கலெக்ஷன்ஸில் வர கலெக்ஷன் தான். அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கிறது எல்லாமே சோலா கலெக்ஷன்ஸில் வர்றது. ஸோ சோலா கலெக்ஷனில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான சிம்பிள் சோக்கர் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து 36 கிராம் கிட்ட வருது உங்களுக்கு. இதுவுமே வந்து ஃப்ரெஷ் பீஸ் அப்படிங்கிறதுனால அதோடய வேஸ்டேஜ் டீட்டெயில் வந்து இல்லை. வேஸ்டேஜ் 13% தான் மேக்ஸிமமே. இங்கே உங்களுக்கு நீங்கள் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து இதுவுமே அந்த ஜென்ஸ்லாம் போடுற மாதிரி, இதுலேயே வந்து பெரிய பேட்டர்ன் வந்து அந்த சோலர்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதையும் நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அழகாக ரொம்ப பண்ணியிருக்காங்க. அந்த கேடயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேடயம் அவங்க வந்து ஷீல்டு வந்து வச்சுருப்பாங்க அந்த சேஃப்டிக்காக, ப்ரிகாஷன்ஸ்க்காக அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லுமே ரூபீஸ் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல். இது வந்து என் மொபைல்னால் இந்த மாதிரி கலரில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கிறதே இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷ் எல்லோவாக தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூ மாதிரி ஒரு டிசைனு, அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கேடையும் டிசைன் வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லுமே வந்து லிக்விட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சோக்கர்லேயே வந்து அந்த சோலா கலெக்ஷன் ப்ளஸ் வந்து அந்த கேடயம் டைப்பில் கீழே வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர் டைப்பில் ரூபீஸ் வந்து ஹேங்கிங்கில் வந்து விட்டுருக்காங்க. இந்த சோலா கலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்துருக்கு. அதுலேருந்து சில பர்டிகுலர் பிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சோலா கலெக்ஷன் தான். 33 கிராம் வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதான் 47 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஹாரம் இது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 33 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். இது ஃபுல்லுமே பீடும், அதோட பாட்டமில் பெண்டன்ட் மட்டும் நல்லா பெருசாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மெர்ச்சன்ட் கிட்டேருந்து என்னெல்லாம் வீடியோஸ் வேணுங்கிறதுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.